ஹாய் ஹலோ வணக்கம். நாங்களோட ராட்ஸ் பேசுறேன். இன்னைக்கு பக்தியோட ராட்ஸ்ல தைப்பூசம் ஸ்பெஷல். ஸோ தைப்பூசம் ஸ்பெஷல் பத்தின வீடியோஸ் தான் நம்ம கண்டினியூஸா போட போறேன். தைப்பூசம் திருநாள் பற்றிய பதிவுகளை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான். வருஷா வருஷம் தைப்பூசம் வரும். இது ரொம்ப காமனான ஜென்ரலான விஷயங்கள், ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டியது. அதனாலதான் தைப்பூசம் ஸ்பெஷல்னு நான் இதை போடுறேன். தைப்பூசம் வந்து உலகத்துல இருக்க எல்லாருமே, அதாவது பரவி இருக்கும் தமிழர்கள் எல்லாருமே கொண்டாடப்படுற ஒரு விழா. தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமான நாள் இந்த தைப்பூசம் இல்லையா. திருவிழாக்கள்ல முக்கியமானது முருகனுக்கு எதுன்னு பாத்தீங்கன்னா தைப்பூசம் தான். இந்த விழா தை மாதத்துல வரும் பௌர்ணமியோட கூடிய பூச நட்சத்திரத்துல தான் கொண்டாடப்படுறது. அதன்படி வருடா வருடம் தேதி மாறும். முருகன் இருக்கிற திருத்தலங்கள்ல தைப்பூச திருவிழா ரொம்ப கோலாகலமா ரொம்ப விமர்சையா கொண்டாடப்படுறது. தைப்பூசம் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதோட சிவனுக்கும் குரு பகவானுக்கும் கூட இந்த நாள் வந்து ரொம்ப சிறப்புடைய நாளா அமையிறது. பல சிறப்புகள் மிக்க இந்த தைப்பூச திருநாள் அன்னைக்கு விரதம் எப்படி இருக்கிறது அப்படின்றது தான் இந்த பதிவு. நம்மளோட ஆன்மீக பக்தர்கள் எல்லாருமே வந்து நல்ல விரிவா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. தைப்பூச விரதம் இருப்பது எப்படி? தைப்பூச தண்ணிக்கு அதிகாலை எழுந்து குளிச்சுட்டோ திருநீரிட்டு ருத்ராட்சம் அணிந்துண்டு சிவபெருமானை வழிபட வேண்டும். அதுக்கப்புறம் தேவாரம், திருவாசகம், சிவபுராணம் எல்லாமே பாராயணம் செய்யலாம். தைப்பூச தண்ணிக்கு நீங்க உணவு உண்ணாமல் மூன்று வேளையும் பால் பழம் சாப்பிட்டு நீங்க வந்து விரதம் இருக்கலாம். இல்லாத அப்படி இருக்க முடியாது அப்படின்னு சொல்றவா வந்து பலகாரம் டிஃபன் சாப்பிட்டுக்கலாம். மேலும் நம்ம மனமுருகி விரதம், அதாவது விரதம் அப்படின்றதே மனமுருகி இருக்கிறது தான், ஏனோ தானோன்னு அர்த்தம் இல்லை. ஸோ மனமுருகி விரதம் இருக்கும் பொழுது கடவுள் வந்து நம்மளை பார்க்கறதுக்கு நேர்லேயே வருவார், அது நமக்கு தெரிஞ்சது தான். கந்த சஷ்டி கவசம், சண்முக கவசம், திருப்புகழ், அப்புறம் ஸ்கந்தகுரு கவசம், அப்புறம் வந்து சுப்பிரமணிய புஜாங்கம் எல்லாமே பாராயணம் செய்யலாம். மாலை வேலையில டைம் இருந்தாலும் செய்யலாம். கார்த்தால நீங்க வந்து பிரம்ம முகூர்த்தத்துல பாராயணம் செய்யறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி மாலை வேலையில முருகன் கோவிலுக்கு போய் நீங்க வந்து வழிபட்டு விரதத்தை முடிக்கலாம். முருகனை வழிபடும் அந்த சமயத்துல முருகரோட மெயினா வேலை வந்து வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். தைப்பூச விரத பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. தைப்பூச நாள்ல முருகனை விரதம் இருந்து வழிபட்டால் நாம் நினைத்த காரியம் நிறைவேறும். மேலும் குடும்பத்துல நல்ல செல்வ வளம் பெருகும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை பாசம் அதிகரிக்கும். இந்த நாள்ல முருகனுக்குரிய வேலை வழிபடுறது மூலியமானவங்க கிட்ட சொன்ன வேலை கண்டிப்பா வழிபடணும். சோ முருகனுக்குரிய அந்த வேலை வழிபடுவதன் மூலியமா நமக்கு தீய சக்திகள் நம்மை விட்டு சென்றுவிடும். தீய சக்திகள் வந்து நம்மள அண்டாது. முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த தைப்பூச விரதத்துல நம்ம வந்து கண்டிப்பா விரதம் இருந்து இதை கடைபிடித்தால் வறுமை வந்து நீங்கிடும். நிறைய பேர் ரொம்ப காலமா நான் வறுமையில இருக்கேன், பைசா இல்ல, பணம் இல்லைன்னு சொல்றவாளுக்கெல்லாம் வறுமை நீங்கி கண்டிப்பா செல்வ செழிப்பு உண்டாகும். துன்பங்கள் எது இருந்தாலும் மறைந்து ஆனந்தம் பெறுவீர்கள். தைப்பூச தண்ணிக்கு குழந்தைகளுக்கு காது குத்தல், அப்புறம் வந்து ஏடு தொடங்குதல், அதுக்கப்புறம் சோறு ஊட்டுதல், சோறுண்ணு, அதுக்கப்புறம் வந்து வித்யாரம்பம் அதெல்லாம் பண்றது கூட ரொம்ப விசேஷம். நற்காரியங்கள் எல்லாமே செய்யலாம். தேவர்களின் குருவாகிய பிரகஸ்பதி, குரு பகவான் இருக்கார் இல்லையா, அவரோட நட்சத்திரம் பூசம் அப்படிங்கிறதுனால தைப்பூச தண்ணிக்கு குரு வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை தரும். நீங்க வந்து குருவா யாரை நினைச்சிட்டு இருந்தாலும் அவளை வழிபாடு பண்ணலாம், குரு வழிபாடு பண்ணலாம். பிரகஸ்பதி குரு பகவானையே நீங்க வழிபாடு பண்ணலாம். அதுக்கு ரொம்ப உகந்த நாள் தைப்பூச தண்ணிக்கு. பழனி முருகர் கோவில்ல பாத்தீங்கன்னா அபிஷேக ஆராதனை நடைபெறும். அந்த பழனி முருகரோட அபிஷேகம் ஆராதனையை நீங்க தரிசனம் செஞ்சீங்க அப்படின்னா நம்மளோட சகல பாவங்களும் நம்மை விட்டு தீரும். அப்புறம் திருமணம் தடையெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா, கல்யாணம் ஆக மாட்டேங்கிறது, எனக்கு வந்து கல்யாணம் வரன் அலையன் செட் ஆக மாட்டேங்கிறதுன்னு சொல்றவாலாம் திருமண தடை உள்ளவர்கள், அந்த வரன் தேடுபவர்களா இருந்தாலும் சரி, பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, தைப்பூச நன்னாள்ல வரன் தேட ஆரம்பிச்சா நல்ல வரன் கிடைக்கும். அன்னைக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் சுவாமி கிட்ட வேண்டின்னா இந்த திருமண தடை எல்லாமே வந்து நீங்கிவிடும். எஸ்பெஷலி வந்து முருகர்கிட்ட வேண்டின்றாலே எல்லா அந்த திருமண தடை, அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் கைக்குடி வரல, கணவன் மனைவி சேரல, இதெல்லாமே இந்த பிரச்சனை எல்லாமே நல்லா சால்வ் பண்ணி கொடுத்துருவார் முருகர். மடிப்பாக்கத்துல கல்யாண கந்த சுவாமி முருகர் கோவில் இருக்கு. அங்க பாத்தீங்க அப்படின்னா பல வருஷமா கல்யாணம் ஆகாம இருக்கிற வாழ்க்கெல்லாம் வந்து நீங்க வேண்டிட்டு இங்க வந்து சுவாமிக்கு ஒரு மாலையை வாங்கி போட்டு அந்த மாலையை கழுத்துல போட்டுக்கிறதுக்கு கொடுப்பா,
போட்டு நம்ம வந்து போயிட்டு திருப்பி கல்யாண போட்டனே ஃபிக்ஸ் ஆயிடும். ஃபிக்ஸ் ஆனவுடனே திரும்ப வந்து தம்பதி சகேதமா வந்து இங்க வந்து வழிபட்டுட்டு போவா. ரொம்ப விசேஷம். நிறைய நம்ம சொல்லியிருக்கோம் திருமண தடைக்கு, நிறைய வீடியோஸ் ஏற்கனவே போட்டிருக்கோம். இது வந்து தைப்பூசம்ங்கிறதுனால அதை விட்டு நம்ம வந்து டிவியேட் ஆக வேண்டாம். ஸோ திருமண தடை உள்ளவர்கள்லாம் வந்து தைப்பூசத்தன்னைக்கு வரம் தேடினா நல்ல வரம் கிடைக்கும். இந்த நாள்ல திருமண பேச்சை ஆரம்பிச்சாலே போறோம், நல்ல விதமா அது முடியும். அப்புறம் தைப்பூச திருநாள்ல பழனி முருகருக்கு காவடி எடுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். நிறைய பேர் காவடி எடுப்பார். ரொம்ப நன்னா அந்த வந்து அதுக்கான பெருமைகள் சொல்லிண்டே போலாம். அப்படி இருக்கும் தீய சக்திகளும் சரி, மாந்திரீகம், பிள்ளி, சூன்யம், ஏவல் எதுவும் நம்மள நெருங்கவே நெருங்காது. எல்லாம் அஞ்சு நடுங்கி அப்படியே அடிப்பணிந்து நமக்கு ஏவல் செய்யும் அப்படின்றது ஐதீகம். இது போன்ற பல விஷயங்கள் தைப்பூச நன்னாள்ல எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குங்க. ஸோ நான் எப்படி வந்து விரதம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிறிஸ்பா சொல்லியிருக்கேன். விரத பலன்கள் என்னென்னு சொல்லியிருக்கேன். நீங்க எல்லாருமே தைப்பூச நாள் அன்னைக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன விரதம் இருக்க முடியறதோ, ஃபுல்லா சாப்பிடாம உண்ணா நுண்பவம் இருக்கலாம், அப்படி இல்லையானா ஒரு வேலையான பலகாரம் சாப்பிட்டுட்டோ இல்லை ரெண்டு வேலை பலகாரம் அதாவது டிஃபன் சாப்பிட்டுட்டோ நீங்க இருக்கலாம். ஸோ அது அவங்கவுங்களோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் பொறுத்து நீங்க பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இமீடியட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நோட்டிபிகேஷன்ஸ் வரும். See you, bye, tata, take care.